ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிற்றரசு. இது வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றத சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம். இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் பேர் வந்து ஓப்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பாக்கலாம். ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல இருந்தா ரெண்டாக ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். கிளாஸ் கிரியேட் பண்றது கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கணும். அப்புறம் அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் தான். நீங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். இப்போ கிளாஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில வேரியபிள்ஸ் தான் டிக்ளேர் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ள நேம் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிருக்கேன். ஏஜ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிருக்கேன். நேம் வந்து அருண் சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஏஜுக்கு வந்து டென் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்கேன். கிளாஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸும் இல்லாம மெத்தட்ஸும் நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெத்தட் ஒன்னு கிரியேட் பண்றேன். மெத்தட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் பேசிக்ஸ் ஆஃப் டாட் என்ற வீடியோக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். அடுத்து மெத்தட் நேம். நான் வந்து இங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையும் நான் பிரிண்ட் பண்றேன் இந்த மெத்தட்குள்ள. அதனால பிரிண்ட் டேட்டான்னு சொல்லி மெத்தடுக்கு நேம் வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்ப வந்து நம்ம கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள ரெண்டு ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணிருக்கோம், ஒரு மெத்தட் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணணும், இந்த மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணணும். நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் உங்களை அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிதான் உங்களால கிளாஸ்க்குள்ள இருக்க எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் மெத்தட் இருந்தாலும் உங்களால எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்ப ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் காட்டுறேன். மெயின்குள்ள ஸ்டூடெண்ட் டைப் டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு சென்டெக்ஸ் இதுதான். கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா இன்டீஜர்ன்றது வந்து ஒரு டேட்டா டைப். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 தான் அசைன் பண்ணி ஆகணும். இப்ப இங்க ஸ்டூடெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டேட்டா டைப் மாதிரி தான். ஆனா நீங்க கிரியேட் பண்ண டைப் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஈக்குவலுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுத்து ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் இந்த பிரிண்ட் டேட்டான்ற மெத்தட நான் கால் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னா ஓபிஜே டாட் பிரிண்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்கக்குள்ள என்னால அந்த பிரிண்ட் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். இதுவே இந்த OBJ இல்லாம OBJ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் டைரக்டா கொடுக்கும்போது எனக்கு இங்கே எரர் காட்டுது. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் உள்ளதான் பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் டேட்டான்ற மெத்தட் இருக்கு. இப்போ ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நேம் அண்ட் ஏஜ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா நமக்கு இங்க யூஸ் ஆகும்னா ஸ்டோரேஜ்க்காக தான் யூஸ் ஆகும். இப்ப நீங்க இன்டென்ட் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஃபீச்சர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு அரே டிக்ளேர் பண்றீங்கன்னா அந்த அரேக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஒரே டேட்டா டைப்ல இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் தான் நீங்க கண்டினியூவா ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா நீங்க கிளாஸ் கொடுக்குறீங்கன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்க்குள்ள நீங்க அந்த ஸ்டூடெண்டோட என்ன டீடைல்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நேம்னு சொல்லி நான் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அடுத்து ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் என்னால ஆட் பண்ணிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ன்ற டைப்க்குள்ள. இதுதான் பாத்தீங்கன்னா கிளாஸோட யூஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இங்க நேமும் ஏஜும் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம டைனாமிக்கா இங்க வந்து நேம் அண்ட் ஏஜ் வந்து இப்ப அருண்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான நேம் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏஜ் கொடுத்துருக்கோம். இதே ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னா அந்த கிளாஸ்க்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் நம்ம கொடுக்கணும்ல. அதனால டைனாமிக்கா கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அது எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டருக்கான சின்டெக்ஸ் இதுதான். இப்ப டேட்டா வந்து நீங்க இன்புட்டா வாங்கணும் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணக்குள்ளேயே. அதுக்காக என்ன பண்றோம்னா மெத்தட்ஸ்க்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்கும் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ல வந்து நான் ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இன்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப என்ன பண்ணனும், ஸ்டூடெண்ட் நேம் நம்ம பாஸ் பண்ணோம்னா இந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆகிரும். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் ஏஜ் பாஸ் பண்ணக்குள்ள இந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் பண்ண டேட்டாவை கிளாஸ்க்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நேம் அண்ட் ஏஜ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள அசைன் பண்றோம். நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி அசைன் பண்றோம். இதுதான் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட சின்டெக்ஸ். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எரர் காட்டுது. என்ன எரர்னா நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல ரெண்டு பேராமீட்டரா வந்து இன்புட்டா கேட்டிருக்கோம், ஆனா நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. அதனாலதான் இங்க எரர் காட்டுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நேம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணோம், டபுள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம். நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் பாலான் சொல்லி பாஸ் பண்றேன். ஏஜ் வந்து 20. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்டாட்டிக்கா கொடுத்துருந்தோம்ல, இப்ப டைனாமிக்கா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணக்குள்ளேயே நம்ம டேட்டாவை பாஸ் பண்றோம். இப்படி பண்றதுனால நமக்கு என்ன யூஸ்னா நீங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட இப்ப ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். பாலாக்கு பதில அருண் ஏஜ் 21 ஆப்ஜெக்ட் 1 சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வச்சு இப்ப ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பாலா ஏஜ் 20 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அருண் ஏஜ் 21 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப கன்ஸ்ட்ரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி இருக்கு. இது என்ன சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பாஸ் பண்ணக்குள்ள ஸ்டூடெண்ட் நேம் பாஸ் பண்ணிட்டு நீங்க நேம் சொல்லிட்டு நேம் குள்ள சர்வ் பண்றீங்க. இப்ப எனக்கு சேம் நேம் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். இங்கேயும் நான் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஏஜ் கொடுக்குறேன். இப்படி பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல வர பேரண்ட் நேமும் இங்க நம்ம டிக்ளேர் பண்ணிருக்க நேமும் சேமா இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணக்குள்ள
அதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து எந்த நேம் எந்த நேம்க்குள்ள அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம், திஸ் டாட் நேம், திஸ் டாட் ஏஜென்ட் சொல்லிட்டு. இப்படி யூஸ் பண்ணக்குள்ள என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா இந்த நேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதை பாயிண்ட் பண்ணும், இங்க திஸ் டாட் ஏஜென்ட்றது இங்க நம்ம கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டியை பாயிண்ட் பண்ணும், இங்க கொடுத்துருக்க நேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பேராமீட்டர்ல பாஸ் பண்ற நேம் வந்து பாயிண்ட் பண்ணும். இதுதான் இந்த திஸ் கீவேர்டோட யூசேஜ், இதுதான் இந்த திஸ் கீவேர்டோட யூஸ். இங்க பாத்தீங்கன்னா லேட்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன். அது எதுக்காகனா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள மட்டும்தான் நம்ம அசைன் பண்றோம் டேட்டாவை. அதனால வந்து நம்ம எப்ப கன்ஸ்ட்ரக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பதான் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்றோம். அதனால வந்து கோட் வந்து சிம்பிளான மாதிரி தெரியல, சேம் தான் நம்ம திரும்பவும் ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்றோம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். இந்த பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா நீங்க இங்கேயே திஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், திஸ் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாஸ் பண்ண முடியும் உங்களால. இது வந்து கன்ஸ்ட்ரக்டரோட லேட்டஸ்ட் சிம்டெக்ஸ். இது பாத்தீங்கன்னா இங்க ஃபைனல்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால என்ன யூஸ்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணும் இனிஷியலைஸ் பண்ண சொல்லி. இப்போ வந்து நான் இங்க ஃபைனல்னு கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எரர் காட்டும். நம்ம வந்து இங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வரும். ஃபைனல் கீவேர்ட் கொடுக்கறதுனால இதுதான் நமக்கு யூஸ். ஃபைனலுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளாஸ் நைன் சொல்லியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். இப்ப இது வரைக்கும் பண்ண ப்ரோக்ராம்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லி சொல்றேன். இன்ஹெரிட்டன்ஸோட யூஸ் என்னன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு கிளாஸ் வந்து யாராவது ரெடி பண்ணி வச்சிட்டாங்க, அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு வேணும், எல்லா மெத்தட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணி நீங்க உங்க பேருக்கு மாத்தி வச்சுக்கிற மாதிரி பண்றதோட இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்க கிரியேட் பண்ற கிளாஸ்க்கும் வந்துடும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்றேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆல்ரெடி இருக்கு. நான் இப்ப இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா மார்க், டோட்டல், ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி மூணு ப்ராப்பர்ட்டி வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்க்குள்ள எனக்கு வந்து மார்க்கும் எனக்கு வேணும், டோட்டல் வேணும், இந்த ஸ்டூடெண்டோட டோட்டல், இந்த ஸ்டூடெண்டோட ஸ்டேட்டஸ் பாக்கணும் பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வேற கிளாஸ்க்குள்ள இருக்கு அந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸும். எனக்கு வந்து இந்த கிளாஸ்க்குள்ளயும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வேணும்னா நான் திரும்ப அசைன் பண்ணணும் அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒன்னொன்னா அசைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணாலே எனக்கு போதும். இன்ஹெரிட் பண்றது எப்படின்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லி கீவேர்டு யூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் ரிசல்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ரிசல்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உங்களால ஸ்டூடெண்ட்லயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ள. இப்ப பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டேட்டஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸ்டேட்டஸ்ன்றது ரிசல்ட்ன்ற கிளாஸ்க்குள்ள இருக்கு. அதை இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, இப்ப இங்கேயும் உங்களால அதை அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ஓபிஜே டாட்னு சொல்லி கொடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் அக்சஸ் பண்ண முடியும் அங்கேயே வந்து சஜஷன்ல காட்டுது. ஏஜ், நேம், மார்க்ன்றது பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிளாஸ்ல இருக்கிறது ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் டோட்டல்லாம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டி. நேம், ஏஜ் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப இது மோஸ்டா எங்க யூஸ் பண்றாங்கன்னா இப்ப ஃபிளட்டர்ல வந்து ஒரு வெர்ஷன் வந்து ரெடி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஆடியோ பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல்லா டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு நல்ல கண்டிஷன்ல இருக்கு, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்ப புதுசா வேற ஒரு பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இருக்க பேக்கேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அது கூட இப்ப புதுசா வர ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அந்த புது கிளாஸ்க்குள்ள. இதுக்குதான் மோஸ்டா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் ஆகுது. லெட்டர்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ், ஆப்ஜெக்ட் இதுதான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் மிச்சர் இருக்க டாபிக்ஸ் எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜிட் ஸ்டேட்ல சப்ஜெக்ட் சொல்லி பாத்துருந்தோம். அதோட சிண்டெக்ஸ் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டேட்ல சப்ஜெக்ட், ஸ்டேட்ஃபுல் விஜிட் நம்ம பார்க்கக்குள்ள ஸ்டேட்ல சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து ஆல்ரெடி லெட்டர் டீம் வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால அதை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கோம் நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ்க்குள்ள. இப்ப ஸ்டேட்ல சப்ஜெக்ட்ன்றது ஒரு தனி கிளாஸ், நீங்க கண்ட்ரோல் கிளிக் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரிதான் ஸ்டேட்ஃபுல் விஜிட்டும். நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜிட் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாம் திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணிருக்க கிளாஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற கஸ்டம் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் என்னன்னு சொல்றேன். என்கேப்சுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பிரைவேட் சொல்லிட்டு அசைன் பண்றது தான் என்கேப்சுலேஷன். இப்ப பாத்தீங்கன்னா மார்க் அண்ட் டோட்டல்னு சொல்லி ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். இப்ப இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் எனக்கு வந்து இந்த கிளாஸ்ல மட்டும்தான் எனக்கு அக்சஸ் பண்ண முடியணும், வேற எந்த கிளாஸ்லயும் என்னால அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்போ வந்து இதை பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாத்திட்டீங்கன்னா மற்ற கிளாஸ்ல எல்லாம் இதை அக்சஸ் பண்ண முடியாது. இது எப்படி பிரைவேட்டா மாத்துறது அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணிருக்க வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா போதும். இப்படி நீங்க அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா உங்களால இந்த கிளாஸ் தவிர மிச்சம் எங்கேயுமே அதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்கோர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னால இந்த கிளாஸ்க்குள்ள வந்து அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன், இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். அதனால வந்து என்னால இங்க இருக்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸையும் என்னால அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம் என்னன்னு சொல்றேன். பாலிமார்பிசம்ல வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் பத்தி சொல்றேன். இப்ப வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கோம்ல, இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல தான் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்ன்ற கான்செப்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கு, அதை வந்து இன்னொரு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இந்த மெயின் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சைல்டு கிளாஸ் சொல்லுவாங்க. ரிசல்ட் வந்து பேரண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. மெத்தட் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்பிளே சொல்லி கொடுக்குறேன். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கை வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே டிஸ்பிளேன்ற நேம் யூஸ் பண்ணி நான் சைல்டு கிளாஸ்க்குள்ளயும் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணனா இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு லைன் காட்டுதுல அண்டர்லைன்ல ஒரு ஆரஞ்சு கலர் லைன், அது வந்து பாத்தீங்கன்னா அதை ஹோவர் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களுக்கு ஓவர் ரைடுன்ற மெத்தட் பத்தி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதை ஓவர் ரைடுன்னு சொல்லிட்டு தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன அனோடேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க அனோடேஷன் ஆட் பண்றதுனால அந்த எல்லோ அந்த லைன் வந்து போயிடும். இந்த எடிட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் பாத்தீங்கன்னா இந்த அனோடேஷன் எல்லாம். மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு திரும்ப சொல்றேன், பேரண்ட் கிளாஸ் இருக்க மெத்தடோட நேம்லயே சைல்டு கிளாஸ்லயே நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இது வந்து நம்ம ஃப்ளட்டர்ல வந்து நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜெட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம் போன கிளாஸ்ல. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கெஸ்ட் பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்றேன். ஓகே, கெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா சூப்பர். கெஸ்ட் பண்ணாத உங்களுக்கு என்னன்னு நான் சொல்றேன். போன வீடியோல பாத்தீங்கன்னா ஆப் லைசன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல இனிட் ஸ்டேட், டிஸ்போஸ், டிட் சேஞ்ச் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி மூணு மெத்தட் பாத்துருந்தோம். அது மூணுமே பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் மெத்தட் தான். ஆல்ரெடி ஸ்டேட்ஃபுல் விஜெட்குள்ள ஸ்டேட்ஃபுல் கிளாஸ்க்குள்ள அதே நேம்ல மெத்தட்ஸ் இருக்கும். நம்ம அந்த மெத்தட்ஸ் ஓவர் ரைட் பண்ணி நம்ம கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க அந்த இனிட் ஸ்டேட் டிஸ்போஸ் மெத்தட் குள்ளே நீங்க போய் பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் இனிட் ஸ்டேட், சூப்பர் டாட் டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை நான் இங்கேயும் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் சூப்பர் டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நான் இங்க கொடுத்திருக்கேன். இங்க வந்து மார்க்கு பதிலா நான் நேம் சொல்லி பிரிண்ட் பண்றேன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியணுன்றதுக்காக. இப்ப இந்த சூப்பர் கீவேர்டு என்ன பண்ணும்னா பேரண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட கால் பண்ணும். அதுதான் இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ். இப்ப நான் இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அந்த ஆப்ஜெக்ட்ல நான் பிரிண்ட் டேட்டான்றதுக்கு பதில நான் டிஸ்பிளே மெத்தட் கால் பண்றேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ற பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் தான் பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கடுத்ததுதான் நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ்க்குள்ள இருக்க, அதாவது ஃபர்ஸ்ட் பேரண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க டிஸ்பிளே மெத்தட் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டாட் சப்போர்ட் இல்ல. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம இன்னொரு கிளாஸ்க்கு யூஸ் பண்ணு நினைக்கிறோம்னா அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதுவே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா மல்டிபிள் கிளாஸ் இருக்கும். இப்ப ரிசல்ட்ன்ற கிளாஸ் மாதிரி இன்னொரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம்னா ஸ்போர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு கிளாஸ் புதுசா கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா என்ன கேம், எத்தனை மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, எத்தனை மேட்ச் டிரா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்கோம். இப்ப எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸும் எனக்கு இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பண்ண முடியாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டாட் சப்போர்ட் இல்ல. அதுக்கு சொல்யூஷனா தான் வந்து பாத்தீங்கன்னா மிக்சின்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த மிக்சினை வந்து நீங்க வந்து ஆல்ரெடி இருக்கு கிளாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் ரிசல்ட்னு கொடுத்துருக்கோம், பக்கத்துல வித்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். வித்ன்ற கீவேர்டு பக்கத்துல நீங்க என்ன மிக்சின் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த மிக்சின் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். நேம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்குள்ள என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நான் இங்க கேம் சொல்லி டைப் பண்றேன், எனக்கு எந்த இடத்துமே வரல பாத்தீங்கன்னா தெரியும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்றதுக்காக தான் மிக்சின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு கிளாஸ் நீங்க இப்ப இன்ஹெரிட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க இன்னொரு மிக்சின் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நீங்க கமா யூஸ் பண்ணி பக்கத்துல நீங்க இன்னொரு கிளாஸ் நேம் வந்து இங்க கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கிளாஸ் நேம் நீங்க வந்து ஃபுட்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு மிக்சின் கிரியேட் பண்றீங்கன்னா இப்படி நீங்க கமா கொடுத்துட்டு அந்த மிக்சினோட நேம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம்.
எத்தனை மிஷின்ஸ் வேணாலும் நீங்க இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்தது பைனல் கீவேர்டுக்கும் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த ரெண்டு கீவேர்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது ரெண்டோட யூஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் இல்ல டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் இந்த பார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். மெயின் குள்ள தான் நான் பண்ண போறேன், மெயின் குள்ள தான் நான் கோட் பண்ண போறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கான்ஸ் இன்டி ஏ ஈக்குவல் டு 10 நான் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு 10 ன்றது அசைன் பண்ணது அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த ஏ இந்த 10 ன்ற வேல்யூவை என்னால மாத்தவே முடியாது. இப்போ நான் இங்க கீழே ஏ ஈக்குவல் டு 20 சொல்லி நான் அசைன் பண்றேன்னா எனக்கு எரர் வரும், என்னால அசைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு நான் கொடுத்து அதுக்கு நான் வேரியபிள் அசைன் பண்ணிட்டுனா அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை என்னால மாத்தவே முடியாது. இதை நீங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்ப மேக்ஸ் கால்குலேஷன் பண்ணக்குள்ள பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. அதனால நான் வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ தெரியாம கூட நீங்க பையோட வேல்யூவா மாத்திர முடியாது. நீங்க கோட் பண்ணக்குள்ள பை வேல்யூ வந்து 3.14ன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் தெரியாம பையோட வேல்யூ வந்து 10 சொல்லி நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து எரர் காட்டும் நம்ம கான்ஸ்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கிறதுனால. இதுவே நீங்க அந்த கீவேர்டு யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களால எத்தனை வாட்டி வேணாலும் அந்த வேல்யூ வந்து நீங்க மாத்திக்க முடியும், உங்களுக்கு எந்த எரருமே வராது. அடுத்து ஃபைனல் கீவேர்டோட யூஸ் என்னன்னு சொல்றேன். ஃபைனலும் பாத்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான். உங்களால ஃபைனல்னு கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை நீங்க உங்களால திரும்ப ஓவர் ரைட் பண்ண முடியாது. இப்ப நான் திரும்பவும் பையோட வேல்யூ வந்து 10 கொடுக்குறேன், என்னால மாத்த முடியாது. அதே எரர் தான் எனக்கு இப்போ காட்டுது, ரெட் கலர் லைன் காட்டுது பாருங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? கான்ஸ்டும் அதே தான் செய்யுது, ஃபைனலும் இதே தான் செய்யுது. இதுக்குள்ள இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபைனலுக்கு வந்து உங்களால ரன் டைம்ல டேட்டா அசைன் பண்ண முடியும். எப்படின்னா இப்ப கான்ஸ்ட் வச்சு எக்ஸாம்பிள் வச்சு காமிச்சிடறேன். கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம் கீவேர்ட், கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு நம்ம கொடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம்னா அந்த வேரியபிளுக்கு வேல்யூ நீங்க அசைன் பண்ணியே ஆகணும். ஸ்டார்டிங்ல உங்களால அசைன் பண்ணாம போக முடியாது. அசைன் பண்ணாம நீங்க லேட்டர் வந்து பை ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்க கொடுக்கறீங்கன்னா உங்களால இப்படி பண்ண முடியாது கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணக்குள்ள. இதுவே நீங்க ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களால ரன் டைம்ல வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். ரன் டைம்ல வேல்யூ அசைன் பண்றது அப்படின்னு நான் சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரன் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிடும், மெமரி வந்து அலகேட் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த மெமரிக்குள்ள நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரன் டைம்ல வந்து அசைன் பண்றது. நம்ம ஃபைனல் கீவேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன கான்செப்ட் டவுட்டா இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க டாட்டோட அபிஷியல் டாக்குமெண்டேஷன் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியும். அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இருக்க காமனா யூஸ் பண்ற விஜய்ஸ் எல்லாமே பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். பை.